பெரிய நெல்லிக்கான்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வைட்டமின் சி நிறையாவே இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் வைட்டமின் சி அதிக அளவில் இருக்கிறதுனால அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை இது வந்து கொடுக்கும். இன்னும் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இதை வச்சு நாம் ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன ரெசிபிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மூணு பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் வந்து ஒரு கப் ரைஸ் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு கப் ரைஸ்க்கு மூணு நெல்லிக்காய் சரியாக வரும். நெல்லிக்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தேவையான அளவு வத்தல் வந்து கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கடுகு, உளுந்தம்பருப்பு ஜாஸ்தியாக, அப்புறம் வந்து வேர்க்கடலை, இதை வறுத்த வேர்க்கடலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக துருவின நெல்லிக்காவை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா திரிச்சிட்டு வந்துடணும். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போது அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெயில் கடுகு, நிலக்கடலை வறுத்த நிலக்கடலை பருப்பு, அடுத்ததாக வந்து வத்தல் போடணும். வத்தல் வந்து வதங்கின உடனே கருவேப்பிலை போடணும். போட்டுட்டு இதில் வந்து காயப்பொடி போடுறேன். அடுத்ததாக வந்து நாம் அரைச்சி வச்சுருக்கிற பெரிய நெல்லிக்காய், அதை வந்து தண்ணி சேர்க்காமல் திரிச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ இதோட சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ இதில் மஞ்சள் பொடி போடுறேன். மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ரைஸில் வந்து உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் வேக வச்சுருக்கோம். அப்படி வேக வைக்கும்போது தான் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ வந்து ரைஸை நாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, கொஞ்சம் கொஞ்சமாக விரவுறதா இருந்தாலும் விரவலாம், இல்லை இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா விரவுறதா இருந்தாலும் விரவலாம். இப்போ நான் மொத்தமாக சேர்த்து தான் விரவுறேன். இப்போது நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட விட அந்த எல்லோ கலர் வந்து எல்லா பக்கமுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா விரவி விட்டுட்டோன்னா நம்மளோட விட்டமின் சி நிறைந்த பெரிய நெல்லிக்காய் சாதம் சூப்பராக தயாராகிரும். இந்த சாதத்துக்கு சைடிஷாக எள்ளு துவையல், இஞ்சி துவையல், மல்லி துவையல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சத்து நிறைந்த சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.